வெல்கம் டு மை ஷெல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கார்டன் வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. அந்த கார்டன் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அப்புறம் நான் மீஷோவில் ஒரு 3 பேக் ஆர்டர் பண்ணேன், அந்த 3 வாங்கியிருக்கேன். அதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சப்பாத்தி வந்து காலையில் சாப்பிட்றது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து சப்பாத்தி, சட்னி அப்புறம் மல்லி டீ வந்து குடிக்கிறேன். அவ்வளோதான் காலையில் டிஃபன். வந்து இப்போ நான் வந்து அடுத்த டைமில் வந்து அரிசி ஊற வைக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா, ஊற வச்சுட்டு போய் கார்டன் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் 8 கப்பு வந்து இந்த மாதிரி அரிசி எடுத்துக்கிட்டால் அதுக்கு 2 இது வந்து உளுந்து எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் வந்து ஊற வச்சுருக்கேன். அடுத்து நான் மாவு அரைக்கும்போதே எக்ஸ்ட்ரா வடை ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக கூட சேர்ந்தே அரைக்கிறதுக்கு அப்போ தான் வசதியாக இருக்குங்கிறதுக்காக ஊற வைக்கேன். இப்போ வந்து ஒரு டம்ளர் வந்து நம்ம உளுந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் பச்சரிசி உள்ள சேர்த்து நான் ஊற வைக்கிறேன். குட்டி குட்டியாக போண்டா போட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா வடை ஏதாவது செஞ்சுக்கலாம். நான் வந்து இது போண்டா செய்கிறதுக்காக தான் இப்போ இந்த தடவை வந்து ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், ரெண்டும் அரிசியும் உளுந்தும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சாச்சு. இப்போ நான் கார்டன் பக்கம் போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை நடந்துச்சு. அப்போது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த இடத்துல உடச்சி போட்ட சிமெண்ட் செங்கல் எல்லாம் வந்து இந்த இடத்துல நாங்கள் கொட்டிட்டோம். இப்போ வந்து அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறோம். ஏன்னா எலி அதெல்லாம் நிறைய தொலை போட்டு வச்சுருக்கு. எல்லாத்தையும் மூடி சின்ன சின்னதாக கல் செங்கல் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து இந்த இடத்த க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு இருக்குது இப்போதைக்கு. ஓரளவுக்கு பெரிய பெரிய செங்கலெல்லாம் எடுத்து அந்த ஓரமாக எடுத்து வச்சுருக்கோம். இனிமேல் சின்ன சின்னதாக இருக்கிற கல் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கணும். அப்புறம் கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்குது, அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னென்ன செடி இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்து ஒரு வீடியோவாக நான் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணுறத மட்டும்தான் எடுத்தேன். ஒரே நாளில் எல்லாம் பண்ணி முடிக்க முடியல. பாதி இந்த அளவுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணணும். பார்த்திங்கன்னா பப்பாளி தான் ரொம்ப குட்டி குட்டியாக நிறைய முளைச்சி வந்திருக்கு. ஏன்னா ஒரு பப்பாளி மரம் நின்றுச்சு, அதில் உள்ள சீடு அவ்வளோத்தையும் அதிலே போட்டு இந்த மாதிரி முளைச்சி வந்திருக்கு. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கோம். இதில் ஒரே மரத்துலேருந்து விழுந்த இலைகள்லாம் காஞ்சி நிறையா இருந்துச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு திரும்ப அதில் யூஸ் பண்ண போகிறோம். பாதி தூரத்துக்கு க்ளீன் பண்ணிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் 2 வெள்ளரிக்காய் இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக இருக்குங்கிறதுனால அதை கட் பண்ணி இப்போ சாப்பிட போகிறோம். வெள்ளரிக்காய் வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புல வந்து நீர் சத்து வந்து அதிகமாக கொடுக்கும். எங்கேயா வெளியில் போயிட்டு வந்தோம், இல்லை ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம வெள்ளரிக்காய் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நம்ம நல்லது. எங்கே கிடைச்சாலும் மறக்காமல் வாங்கிக்கோங்க. இதுதான் நான் வாங்கின ஃபஸ்ட்டு பேக்கு. பார்த்திங்கன்னா ஆஷ் கலர், இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் வாங்கினேன். நான் மேக்ஸிமம் பிளாக் கலர் மட்டும்தான் வாங்குவேன். ஆனால் இதே மாதிரி ஒரு பிளாக் கலர் பேக் வச்சுருக்கேன். அதில் வந்து வெளியில் வந்து கடையில் போய் வாங்குறப்ப 500 இருந்தது. ஆனால் மீஷோ ஆப்பில் பார்க்குறப்ப ரொம்ப கம்மியாக தெரிஞ்சுது. சரி, அதான் வாங்கி பார்க்கலான்னு அப்படின்னு வாங்கி பார்த்தேன். அடுத்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து பிளாக் கலர். இது வந்து எங்கள் அக்கா ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக வாங்கினது. யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், இதை நான் வாங்கி டிசம்பர் அந்த டைமில் வாங்கினது.
இன்ன இவரைக்கும் ரொம்ப குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இதோட ரிவ்யூ. கடையில் வாங்க கம்பேர் பண்ணுறப்ப நான் வாங்கின மூணு பேக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. அடுத்து இந்த பேக்கு, இது வந்து காலேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லைட் பிங்க் கலர், பட் நான் எதிர்பார்த்தது வந்து கொஞ்சம் பெரிய பேக்காக இருக்கும்னு தான் எதிர்பார்த்தேன். வந்தது வந்து சும்மா ஸ்டைலாக கொண்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து இது வந்து எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முடியாது. நான் வேணால் பிள்ளைங்க இருக்கிறதுனால இதனால் லக்கேஜ் கொஞ்சம் அதிகமாக கொண்டு போனோம், அதனால் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து அடுத்த வேலையும் தொடர்ந்து ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து இட்லிக்கு தான் மாவு அரைக்கிறேன். மாவு அரைக்கும்போது உளுந்து வந்து எப்போவுமே கையை தண்ணி தெளித்து தெளித்து தான் அரைக்கணும். அப்போ தான் நல்லா இட்லி வந்து சாஃப்டாக நல்லா மாவுலாம் பொங்கி வரும். இப்போ வந்துருக்கு, நான் மாவு அரைச்சாச்சு, உளுந்துக்கு வந்து மட்டும் அரைச்சிருக்கேன். ஏன்னா அரிசி வந்து நனைய வச்சு 4 மணி நேரம் கழித்து தான் அரைக்கணும், இது அவ்வளோ ஆகலை, அதனால் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ அடுத்து அதே இதில் அப்படியே நான் வடைக்கு ஊற வச்சதையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். வடைக்கு வந்து அரைக்கும் போது அதில் தண்ணியே சேர்த்துக்கக்கூடாது, ரொம்ப அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக வேணால் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அதிகமாக ஆயில் எடுத்துக்கும், அதனால் தண்ணி இல்லாமலே கைட்டை வந்து லைட்டாக எடுத்து எடுத்து விட்டு ஒரே நேரமாக எல்லா வேலையும் முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கிரைண்டர்லேயே போட்டு மாவு அரைச்சிருவேன். அரைக்கிறது வந்து நம்ம இட்லிக்கு எப்படி உளுந்து அரைப்போமோ அதே மாதிரி தான் வடைக்கும், நல்லா சாஃப்டாக பொங்கி வர வரைக்கும் அரைக்கணும். அவ்வளோதான் இதுவரைக்கும் இந்த வீடியோவை வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.